ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழில் நெற்று இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க மற்றும் பகலோட பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபர் ஒரு புது இயன்ட் ஒன்று வந்துருக்கு இன்றைக்கி நேற்று நைட்டே வந்துடுச்சு ஸோ அந்த இரவொண்ட எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த எமௌண்ட் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக இருப்பீங்க ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணும் விதமாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் ஒன்று இந்த புஷ்அப் எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்களா ஸோ மிஸ் பண்ண தரா எல்லோரும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது இந்த ஈவெண்ட்டில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் குழம்பி போக மாட்டிங்க ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருக்கலாம் ஸோ நானாக கன்ஃபார்ம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஸோ அப்படி நான் எளிமையாக சொல்லி உங்களுக்கு புரியல அப்படின்னா கன்ஃபார்ம் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி புரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு தனியாக கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இங்கே நம்ம

நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணதுன்னு பார்க்கலாம் நிறைய ஃப்ரீ ஈவெண்ட் விட்டுருக்காங்க ஸோ ஹோலி ஈவெண்ட்டுக்காக ஸோ இதெல்லாம் டுவெண்ட்டி எயிட் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியாவை தராங்க ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃபார் கலர்ஸில் ஸோ அந்த புஷப் இமோட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை எப்படி எடுக்கிறது அதுக்கான ஈவெண்ட்டை மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாருமே இதை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபைட் ஃபார் கலர்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பீங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த பேயிருக்கு இல்லைங்களா ரெயின்போ பார்த்து இதை வந்து இருபத்தெட்டாம் தேதி எடுத்துக்கலாம் அந்த பண்டில் ஸோ அதை முடிச்சிருந்தால் மட்டும்தான் வெளியே இருக்க ரூம் கார்டு நீங்கள் க்ளைம் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் ரூம் கார்டு எடுக்க முடியலனு சொல்லிட்டு வந்துருப்பீங்க ஸோ இதை மட்டும் தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் குழம்பி போயிருப்பாங்க ஏன் என்னால் ரூம் கார்டு க்ளைம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தலைவா நீங்கள் அதில் அந்த ரெயின்போ பார்த்து ஃபுல்லாக முடிச்சிருந்தால் மட்டும்தான் மட்டும் தான் இங்கே எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பனாக இருக்கிறது இந்த ரெண்டு ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இமோட் விட்ருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டு வேறு வேறு ஈவெண்ட்டு கிடையாது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கான ஒரு ஈவெண்ட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரீஸ்டோர் த கலர் அப்படின்ற ஈவெண்ட்டுக்குள்ளே நான் போய் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் இங்கே இருக்க பத்து கலரை வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த எமோட்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த பத்து கலர் சேர்க்கணும் ஓகேங்களா அதுதான் கான்செப்ட்டு இந்த பத்து கலர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க இப்போ என்கிட்ட இந்த கலர் ரெண்டு இருக்குது எனக்கு ஒன்று இருந்தால் சும்மா ஃபுல் பண்ணுறதுக்கு ஓகேங்களா மீதி இருக்க ரெண்டு இதில் ஏதாச்சும் நான் ஒன்று வந்து மீதி இருக்க மொத்தம் மூணு தருவாங்க ஆக்சுவலி நான் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கலரை ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த கலர் பேங்கில் பத்து வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும் ஓகேங்களா பத்துத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிடும் ஸோ இதான் கான்செப்ட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க எல்லா எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறேன் ஸோ அந்த கலர் எப்படி இப்போ கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத அவங்களோட கொஸ்டின் ஸோ இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களை புரியும் புரியும்படியே சொல்கிறேன் பாருங்கள் எப்படி ப்ளே பண்ணோம் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா உங்களுடைய ட்ரூ கலரை நீங்கள் இவர் ட்ரூ கலர் அது வெளியே இருக்குது பார்த்திங்கன்னா கீழ் இன்னொரு ஈவெண்டு ஸோ அந்த இவெண்டில் போய் இவர் ட்ரூ கலர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதை எப்படி கண்டுபிடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீ அந்த என்ன ட்ரூ கலர்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த கலர் அந்த அந்த கலரை வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ என்னோடய ட்ரூ கலர் வந்து பர்பிள்னு வந்தது அது எப்படி பர்பிள்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ப்ளூனு வரும் சில பேருக்கு க்ரீன் வரும் சில பேர் வேறு வேறு கலர் வரும் ஓகேங்களா அந்த கலர் எப்படி வரும் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அது ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கலெக்ட் கலர்ஸ் ஃப்ரம் த யுவர் ட்ரூ கலர் ஈவெண்ட் ஓகேங்களா நீங்கள் கலரை ஃபஸ்ட்டு எங்கேருந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரூ கலர் ஈவெண்ட் வெளியே இருக்க பார்த்திங்களா கீழே சொன்னலாம் அந்த ஈவெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ கலெக்ட் த ப்ளேட்லெட்ஸ் அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா இது இது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னத்தை தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் கலர் பலட்ஸ் கலர் பேலட்ஸ்னால் பேலட் பல்லட் பல்லட்டுன்னு சொல்லுவாங்களா பல்லட்டுன்னா ரவுண்ட் தட்டு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒன் அதை தான் கலர் பலட்னால் வண்ண தட்டு இந்த இது இருக்குது இல்லைங்களா இதுதான் அந்த பலட்டு ஓகேங்களா ஸோ இது தருவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது என்னெல்லருந்தும் தெரியல ஆக்சுவலி ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு பின்னாடியும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கலர் பலட்டை இந்த கலர் பலட்டை நீங்கள் கிடச்சோன்னே இந்த ரிவூவல் கலர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நான் மேட்ச் விளாண்டு பார்த்து தரலை ஸோ தராங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இதை ஸோ அதுக்கப்புறம் கலெக்ட் ஆல் டென் கலர் நீங்கள் பத்து கலர் ரெடி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த எம் எல்லாரும் எடுத்துடலாம் எடுத்துடலான்னு சொல்ல வர்றாங்க ஸோ வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் தெளிவாக இப்போ நான் புரியும்படி சொல்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பத்து கலர் தேவை ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கலர் மட்டும் அவங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே தந்துருவாங்க ஃப்ரீயாக பட் அது எந்த கலர் அப்படின்றது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க இவர் ட்ரூ கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து இது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இவர் ட்ரூ கலர் இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற கலர் தந்திருப்பாங்க தரம் வேறு கலர் தந்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா எப்பரா சூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேங்களா இந்த கொஸ்டனுக்கு கரெக்டான ஆன்சர் போடணும் என்ன என்னப்பறம் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது இதுக்கு நான் கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனுமே ஆன்சர் தான் ஓகேங்களா நாலு ஆப்ஷனுமே ஆன்சர் தான் பட் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதான் வந்து இது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கதான் நீங்கள் டிக் பண்ணணும் அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஒயில் லுக்கிங் ஃபார் த டிமாண்ட்ஸ் எல்லாத்துலேயும் தான் பட் உங்களுக்கு பிடிச்ச கலர் அதாவது உங்களுடைய ட்ரூ கலர் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் இது ஸோ நீங்கள் என்ன மாதிரிலாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து சும்மா கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறேங்கண்ணே இது வேணால் கொடுத்துக்கோங்க ஸோ நான் என்ன மாதிரி கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு வேறு ஒரு கலர் ஒன்று வரும் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு எம்ப்ரல் எம்ப்ராயில்டு அப்படின்னு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ ஆனால் இப்போ எம்ராயல்னு வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனா அங்கே சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அந்த க்ரீன் கலர் இல்லை ஸோ அங்கே சென்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இப்போ எனக்கு சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் போயிட்டு இந்த இவர் ட்ரூ கலர் ஈவெண்ட்டில் போயிட்டு இந்த டெஸ்ட்டு அந்த கொஸின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறிங்க ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இங்கே என்ன வருதோ அந்த கலரை சென்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரீடேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ திரும்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவர் ட்ரூ கலரீஸ் ப்ளூ அது மாதிரி மாற்றி மாற்றி வருமே தவிர ஸோ இந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீஸ்டோர் கலர் டிஎன்ல சென்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சு பண்ணுங்க நான் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு டைம் சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரூ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இவர் ட்ரூ கலர் இஸ் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ஸோ பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு அப்படியே இந்த இடத்துல ஏறிச்சு ஓகே உங்களுக்கு வந்து ப்ளூன்னு வந்ததுன்னா ப்ளூ கலர் இந்த இடத்துல மூணு ஏறும் ஓகேங்களா ஸோ மூணு ஏரிக்கும் பர்பிள்னு வந்தால் எனக்கு பர்பிள் மூணு ஏறி இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் என்னோட இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஒரு பர்ப்பிள் ஓகேங்களா ஸோ அப்படி இந்த இடத்துல இன்னொரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பேஜ் ஷேர்டு கலர்ஸ்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஏ ஷேர்டு கலர்ஸில் நான் பர்பில் ஒன்று ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அது லிங்க் மாதிரி நான் அதையும் சொல்லி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் என்னென்னா கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் மட்டும் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம் ஓகேங்களா புரிய வைக்கணும் தெரிய வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா நீங்கள் போகிற வழியில் பே இருந்தே பை பார்த்து சேருக்கு விச் ஒன் யூ ஷூஸ் பே கொள்றதுக்கு நீங்கள் என்ன பார்த்து கொண்டீங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா நீங்கள் என்ன பார்த்து சிலர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஸோ நான் ஒரு கலர் சும்மா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் போகிற வழியில் ஏற்றிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு தான் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா நடந்தது கிடையாது இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் ஒர்க் வித் மூவ் ஒன் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் சவுண்டு கேட்டு நான் மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஏதோ ஆன்சர் கொடுங்க ஓகேங்களா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சருக்கு ரிலேட்டடான ஒரு கலர் இருக்கும் ஓகேங்களா இப்போ எது மாதிரி தான் நான் பண்ண நேற்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவர் ட்ரூ கலர் இஸ் பர்ப்புள் வந்து இப்படி வந்தவொடனே இந்த இவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணால் மட்டும்தான் இது அவ்வளோதான் வரணும்னு கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கனா இங்கே பர்பிள் கலரில் எனக்கு மூணு ஏறிச்சு அப்படி ஓகேங்களா மூணு ஏறிக்கிச்சு ஸோ இப்போ வந்து நான் ஒன்றே உன்னை மட்டும் ஃபில் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ஃபில் பண்ணிடலாம் அதுக்கு கன்ஃபார்ம் உங்களோடய ஃப்ரெண்டோட ஹெல்ப் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தான் இந்த ஈவெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னே ஃபுல்லாக அண்ட் ஃபுல் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இப்போ இந்த பத்து கலரை ஃபுல் பண்ணணும் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு கலர் தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவங்களே தந்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிவூபிள் கலர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை கலராக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில் மேட்சுக்கு ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறமும் இந்த பேலட் வந்து தருவான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கலர் பேலட்ஸ் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவல் கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுவோம் இன்னும் அப்டேட் பண்ணலை ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கூட இன்னொரு வீடியோ நான் போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கி உங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஆன்சர் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா உங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கிடைச்சிருக்கு ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ளூ கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுறீங்க ப்ளூ ஷேர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ளூ வந்து ஷேர் பண்ணுறா எனக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அவங்கள்ட்ட அந்த ஷேர் லிங்கை வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு கலர் கிடைச்சிடலாம் எம்ப்ரல் கலர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்கள்ட்ட என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த கலரை வாங்கிக்கலாம் ஓகேங்களா எப்படி வாங்குறது எப்படி தருது அப்படின்றது நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ உங்கள் என்கிட்ட கலர் கலருக்குன்னா நான் என்ன பண்ணுன்னா பர்பிள் கலர் இருக்குது இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணுனா உங்களுக்கு வந்து ஷேர்ன்ற ஆப்ஷனே காட்டும் ஓகேங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் அப்படின்றது இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஷேர் பண்ணிணான்னு கேட்கும் ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஷேர் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி ஒரு லிங்காக ஒன்று வந்துடும் ஓகேங்களா யூ மே ஷேர் திஸ் லிங்க் வித் எ ஃப்ரெண்ட் ஸோ தட் ஆர் ஷி வில் ரிசீவ் எ பர்பிள் கலர் அந்த லிங்க் நீங்கள் என்ன பண்ணால் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அதாவது ஃப்ரீவேர் அக்கௌண்ட் அது வழியே லாகின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு கலரில் வந்து அந்த ஆப்ஷன் வந்துரும் நீங்கள் க்ளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க கலரை நீங்கள் என்ன பண்ணால் க்ளிக் பண்ணணும் இல்லைன்னா ஆ சாரி க்ளிக் பண்ணக்கூடாது சாரி சார் அந்த இடத்துல க்ளிக் பண்ண வராது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கலர்னு இருக்குல்ல ஸோ ஷேர் கலர் அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்க கலர்ஸ்லாம் இங்கே வரும் அப்படி என்கிட்ட இருக்கிறது பர்பிள் கலர் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் ஸோ இன்னொரு கலர் தான் இது பண்ணிக்கலாம் ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் அந்த கலர் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க பர்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க பர்பிள் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லிங்க் வந்துடுச்சு இப்போ நான் எங்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று ஓகே அவ்வளோதான் இதுக்கு மேலே சென்ட் எக்ஸ்ட்ரா கலர் இருக்கிறது மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அதுக்கப்புறம் சென்ட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருந்ததுன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்கள் ஸோ நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணதாக எப்படி பண்ணணும் அப்படின்னா அதாவது இங்கே ஒரு ரெண்டு ஐக்கான் மாதிரி இருக்கிற புள்ளி அதை க்ளிக் பண்ணி அதை க்ளிக் பண்ணி ஸோ நீங்கள் லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த லிங்கை கொடுத்து அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நான் வேணால் லைவாகவே பண்ணி காட்டுறேன் வெயிட் பண்ணுங்களேன் ஸோ அந்த லிங்க்கை நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் எனக்கு என்ன நடக்குது நீங்களே பாருங்கள் ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் லாகின் பண்ண சொல்லுது ஸோ நீங்கள் வேறு ஃபேஸ்புக் கொண்ட லாகின் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் லைவாக பண்ணி காட்டுறதுக்கு அது வெப்பேஜுக்குள்ளே போயிடும் ஓகேங்களா இது ஒரு வெப்பேஜாகவும் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வெப்பேஜ்லேயே கன்னியூ பண்ணலாம் இது என்னோட வெப்பேஜ் ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோடய ஃபயர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஈவெண்ட் உங்கள் யாராச்சும் மொபைலில் வரலாம் வெப்சைட் இருக்கும் அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தார் ஒன்றுமே இல்லை கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பத்து கலரில் சேர்க்கணும் ஸோ அந்த கலரில் மூணு கலர் ஈஸி மூணு கலரில் எல்லா கலருமே சேர்த்துடலாம் ஸோ உங்கள் கிட்டே நீங்கள் கேளுங்க ஓகேங்களா இப்போதைக்கும் ஓகேங்களா இப்போதைக்கு இருக்க ஒரு வழியாக தான் உங்கள் கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வந்துருக்கும் மூணு தருவாங்க எடுத்துன்னு ஓகேங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அந்த கலரை ஷேர் பண்ணி அதை லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கலர் கிடச்சிட்டு வெப்பன் டால் டோக்கன் மட்டும் எடுத்துக்கலாம் மூணு கலர் சேர்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் ஒரு வீடியோ கன்ஃபார்ம் ஈவினிங்ல நாளைக்கு கூட நான் போடுறேன் ஓகே இன்னொரு வீடியோ புரியலாம் சொல்லுங்கள் ஸோ இப்போ என்ன கலர் உங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னன்னா இந்த இருக்கு இல்லைங்களா ஜீரோன்னு இல்லை அது வந்து தருவாங்களாம் ஓகேங்களா மேட்ச் ஆஃப்டர் தருவோன்னு சொல்லிருக்காங்க ட்ராப்பில் ஸோ அப்படியே மேட்ச் முடிஞ்சோன்னே தருவாங்களாம் ஸோ அது தந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வச்சு ரிவூவல் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை ஒரு இன்னொரு கலராக மாற்றிக்கலாமா ஓகேங்களா ஒரு அந்த ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷன் வச்சு அந்த ஆப்ஷன் என்னேபிள் வரல ஸோ வந்தோடனே சொல்கிறேன் ஸோ இல்லை நான் தப்பாக சொல்லிருக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ ஏதாச்சும் நான் தப்பாக கூட சொல்லிட்டுருக்கலாம் ஏன்னா என்னோட ஒரு கெஸ்ட் படி தான் நான் வந்து படிச்சு பார்த்து எனக்கு புரிஞ்சது நான் சொன்னேன் ஸோ ஏதாச்சும் தப்பா சொல்லுறது தனது மன்னிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் கலர் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்கள் கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ண சொல்லுங்கள் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வரும் ஓகேங்களா ப்ளூ வரும் ரெட் எல்லோ வரும் ரெட் வரும் அது மாதிரி மாற்றி மாற்றி வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மூணு இருக்கும் நீ இருந்து ஒரு கலர் ஷேர் பண்ணி வாங்கி நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு வரை விடுகிறேன் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலில் வாங்க சார்ஜ் வரை கம்மியாக போயிருக்கும் ஸோ முக்கியமாக சவுண்ட் ஒரே ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் நைட்டே வந்து சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டேன் சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெலேருந்து எடுக்கணும் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஆறு மணிக்கிலேருந்து எடுத்தேன் ஸோ வீடியோ கிடைச்ச வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஓகே பாய் 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 ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ண ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ பண்ணுறேன் ஓகேங்களா வந்துவிட்டேன்